கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் தத்வேதயச்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 39 அஸ்திரபூஷணாத்தியாயம் எனும் தலைப்பு இந்த பாகத்திற்கு. எம்பெருமான் நாராயணன் எப்படி அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனாக விளங்குகிறார் அப்படிங்கிற விஷயத்த பராசர மகரிஷி மிக கிருபையோட மைத்ரேயருக்கு சொன்னார் அப்படிங்கறத போன பாகத்துல பார்த்தோம். எல்லா பிரம்மாண்டங்களுக்கும் தலைவன் நாயகன் எம்பெருமான் அப்படின்னு ரொம்ப அழகா விளக்கினார் மகரிஷி. இந்த பிரம்மாண்டங்கள் எல்லாம் தத்துவங்களால ஏற்பட்டதுதான் அப்படிங்கறதை நாம் நன்கு அறிவோம். எப்படி பிரம்மாண்டங்கள் எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கிறதோ, எப்படி அதற்கு அவன் தலைவனாக இருக்கிறானோ, அதே போல இந்த பிரம்மாண்டங்கள் எதால செய்யப்பட்டிருக்கோ அந்த தத்துவங்களுக்குமே எம்பெருமான் தான் சரீரமாக ஆகிறான் அப்படிங்கிற சுவாரஸ்யத்தை இன்றைய தினம் அனுபவிக்கலாம். இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு குயவனுக்கு அவன் செய்கிற பானை சொந்தமாக இருக்கு, அந்த பானை அவனுக்கு உடைமையாக இருக்கு, அந்த பானையை செய்யறதுக்கு உபயோகப்பட்ட மண்ணோ தண்ணீரோ அவன் சுத்தர சக்கரமோ அதுவும் இவனுடைய உடைமைகள் தான். அதே போலதான் இந்த பிரம்மாண்டங்கள் எப்படி எம்பெருமானுக்கு உடைமையாக சரீரமாக இருக்கிறதோ, அதே போல அந்த பிரம்மாண்டங்கள் எதனால ஏற்பட்டிருக்கோ அந்த தத்துவங்களும் எம்பெருமானுக்கு உடைமைகளாக சரீரமாக இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். எம்பெருமான் நாராயணன் திவ்ய ஆபரணங்களாலும் ஆயுதங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவன். எப்பொழுதும் திவ்ய மங்கள விக்கிரகத்தை ஏற்கொண்டே நமக்கு சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். அவனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சுலபம் அந்த விக்கிரக ரூபமா அவன் இருக்கிறதுனால. இந்த திவ்ய மங்கள விக்கிரகமே சுபாஸ்ரயம் உடையது அப்படின்னு சொல்லுவார்கள் ஆச்சாரியர்கள். நமக்கு அது ஆசிரயமாகவும் ஆகிறது, அது ரொம்ப இனிமையாக மங்களத்தை கொடுக்கக்கூடியதாக சுபமாகவும் இருக்கிறது. அதனால் சுபாஸ்ரயமானது எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம். அதுல பல ஆபரணங்கள், பல ஆயுதங்கள். இந்த ஆபரணங்களும் ஆயுதங்களுமே எம்பெருமான் தத்துவங்களை சரீரமாக கொண்டான் அப்படின்னு நமக்கு சொல்லும். இது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்ப தத்துவங்கள் அப்படிங்கிறது அடிப்படையில பார்த்தோமானா மூன்று அப்படின்னு சொல்லலாம். தத்துவத்ரயம் அப்படின்னு சம்பிரதாயத்துல சொல்லுவது வழக்கம். அது என்ன? எம்பெருமான் ஆகிற ஈஸ்வர தத்துவம், நம் போன்று ஜீவர்கள் அதாவது சித் ஆகிற தத்துவம், இன்னொன்னு ஞானம் இல்லாத அச்சித் தத்துவம். சித் அச்சித் ஈஸ்வரன் அப்படிங்கிறது தத்துவத்ரயம். இந்த தத்துவத்ரயத்துல ஈஸ்வர தத்துவத்துக்கு சரீரமாக இருக்கிறது சித்தும் அச்சித்தும். சித்து அப்படிங்கிறது ஜீவன் அப்படின்னு சொல்லிவிட்டோம். அச்சித் தத்துவம் 24 வகையாகும். அந்த 24 என்ன அப்படின்னு கேட்டா, பிரகிருதி, மகத், அகங்காரம் அப்படின்னு மூன்று தத்துவங்கள். இதுக்கப்புறம் 5, 5, 5, 5 நான்கு கூட்டங்கள் உள்ளன. 5 தன்மாத்திரைகள், 5 பூதங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள். இப்படியாக 20 தத்துவங்கள் கிடைக்கிறது. கடைசியில மனஸ் அப்படிங்கிற ஒரு இந்திரியம், இந்திரியங்களுக்கு தலைவனானவன், அது 24 தத்துவமாக கிடைக்கிறது. இப்படியாக 24 அச்சித் தத்துவங்கள் உண்டு. ஒரு சித்து தத்துவம், அது 25. 26 தத்துவம் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மகரிஷி சொல்றார், மைத்ரேயா, இந்த ஈஸ்வர தத்துவத்திற்கு இந்த சித்தும் அச்சித்தும் எப்படி ஆபரணமாகவும் ஆயுதங்களாகவும் இருக்கின்றன அப்படிங்கறதை விளக்குகிறேன் கேள் அப்படிங்கிறார். முத முதல்ல அவர் சொல்றது எம்பெருமானுடைய
திருமார்பில அழகியதொரு மணி இருக்கிறது, ஒரு ரத்தனம் இருக்கிறது, மணி வர அப்படின்னு சொல்லுவார்கள் ஆச்சாரியர்கள். அது எந்த மணி, எந்த ரத்னம் அப்படின்னு கேட்டா கௌஸ்துபமாகிற ரத்னம். இந்த கௌஸ்துப ரத்னம் அப்படிங்கிறது பார்க்கடலை கடையும் பொழுது பிராட்டியோட சேர்ந்து வெளியில வந்தது. பிராட்டிக்கு சகோதரன் மாதிரி இருக்கக்கூடியது இந்த கௌஸ்துப மணி. இதை எம்பெருமான் எங்கே வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு பார்த்தா பிராட்டிக்கு மிகவும் பக்கத்துல வச்சிருக்கானாம். அவனுடைய திருமார்பிலேயே இந்த கௌஸ்துபத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறான் எம்பெருமான். ஏன்னா இந்த கௌஸ்துப மணி அப்படிங்கிறது இவனுக்கு ரொம்பவும் பிரியமாய் இருக்கக்கூடிய இந்த சித்தத்துவம், இந்த ஜீவனை குறிக்கும். இந்த ஜீவன் அப்படிங்கிறவன் எம்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவன். எப்படி பிராட்டி பிரியமானவளோ அந்த அளவுக்கு பிரியமானவன் இந்த ஜீவன் அப்படிங்கறதை காண்பிக்கிறதுக்காக எம்பெருமான் திருமார்பிலேயே அந்த கௌஸ்துப மணியை தரித்துள்ளான். இந்த கௌஸ்துப மணி அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமுடையதாம், அப்படியே வைரம் போல மின்னுமாம். ஆனால் வைரம் அப்படிங்கிறது நன்னா அழுக்க போக்கி பாலிஷ் பண்ணினாதான் மின்னும். கல்லோட கல்லா பாலிஷ் பண்ணாமல் இருந்தா அதுல இருக்கிற அந்த பளபளப்பு மின்னும் தன்மை எல்லாம் வெளியில தெரியாமலேயே போயிடும். அதே போலதான் அஞ்ஞானத்தால இந்த சம்சாரத்துல சூழ்ந்திருக்கும் பொழுது இந்த ஜீவனுடைய ஸ்வரூபமானது வெளியில தெரியாமல் அவன் தனக்குத்தானே அறியாமல் இருந்து கொண்டிருப்பானா. அப்புறம் எம்பெருமானை அடைந்த பிறகு நல்ல உபாயத்திலே மூண்டு எம்பெருமானை அடைந்த பிறகு அவன் கௌஸ்துப ரத்னத்தை போல் ஜொலிச்சு எம்பெருமான் திருமார்பிலேயே இருப்பான் அப்படிங்கறத அழகா சொல்றார் இந்த இடத்துல மகரிஷி. இப்படியாக இந்த 25வது தத்துவமான இருக்கிற சித்துக்கு எடுத்துக்காட்டாக கௌஸ்துப ரத்னம் அமைந்துள்ளது அப்படின்னார் மகரிஷி. மேல இந்த 24 அசித் தத்துவங்கள் இருக்கே அதெல்லாம் எந்த எந்த ஆபரணங்களாக, எந்த எந்த ஆயுதங்களாக இருக்கிறது அப்படிங்கறத சொல்றார். எம்பெருமானுக்கு திருமார்பில இன்னொரு முக்கியமான ஆபரணம் இருக்கிறது. அது என்னது அப்படின்னு கேட்டா ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற மரு. இந்த ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற மரு அமிர்தத்தால் ஆனப்பட்டது அப்படின்னு சொல்றது புராணங்கள். அமிர்தமயமாய் இருக்குமாம் ஸ்ரீவத்சம்ங்கிற மரு. இந்த அமிர்தமயமான ஸ்ரீவத்ச மருதான் பிராட்டி லக்ஷ்மி தேவிக்கு சிம்ஹாசனமாக அமைகிறது அப்படிங்கிறார். ஏன்னா அமிர்தோத்பவா அப்படிங்கிற திருநாமமே பிராட்டிக்கு உண்டு. அதை நாம் தினம் ஸ்ரீனுடைய துவாதச நாமாக்களை சொல்லும் பொழுது அனுசந்தானம் செய்கிறோம். ஸ்ரீயை நமகா அமிர்தோத்பவாயை நமகா அப்படின்னு சொல்லி அமிர்தோத்பவா அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமத்திற்கு ஏத்தாப்புல அமிர்தமாகிற ஸ்ரீவத்ச மருவை தனக்கு சிம்ஹாசனமாக கொண்டிருக்கிறாளாம் பிராட்டி. இந்த ஸ்ரீவத்சம் அப்படிங்கிறது எந்த அசித்தத்துவத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்றார் மகரிஷி. ஸ்ரீவத்சம்ங்கிற மரு அசித்தத்துவங்களிலே பிரதானமாய் மூலமாய் இருக்கக்கூடிய மூல பிரகிருதியை குறிக்கும் அப்படிங்கிறார். இந்த பிரகிருதி அப்படிங்கிறது இப்படி சுழண்டு சுழண்டு இருக்குமா, ஒரு சுழலை போல அப்படியே சர்க்குலரா இருந்துட்டு இருக்குமா, அந்த குழம்புலேந்து கிளம்பிதான் மீதி அசித் தத்துவங்கள் எல்லாம் விகசிக்குமா. அதனால அந்த சுழலை போல இருக்கிற பிரகிருதிக்கு எடுத்துக்காட்டாக இந்த சுழலை போல இருக்கக்கூடிய ஸ்ரீவத்சமாகிற மறு அமைந்துள்ளது அப்படின்னார் மகரிஷி. அடுத்தது இந்த பிரகிருத்திலேந்து கிளம்பி வரணும் அடுத்த தத்துவம். ஒரு மரம் போல வளரணும் அப்படின்னா முத முதல்ல என்ன முளைக்கும், விதையிலிருந்து ஒரு தண்டு முளைக்கும், ஸ்டெம் மாதிரி ஒண்ணு வெளியில வரும். அந்த தண்டு மாதிரி இருக்கிறது தான் மகத்தாக ஆகிறது அப்படிங்கிறார் மகரிஷி. இப்ப பிரகிருதிங்கிற தத்துவத்திலிருந்து மகத்துங்கிற தத்துவம் உண்டாகிறது. இந்த மகத்துங்கிற தத்துவத்துக்கு எது எது எடுத்துக்காட்டாக இருக்கிறது அப்படின்னு கேட்டா எம்பெருமான் கிட்டக்க இருக்கிற தண்டை போல இருக்கிற கதை அப்படின்னார். கதை அப்படிங்கிறது கௌமோதகின்னு பெயர் கொண்டது எம்பெருமான் நாராயணனுடைய கதை. அந்த கௌமோதகி கதையானது மகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. மகத்தத்துவத்திலிருந்து கிளம்பற அடுத்த அச்சித் தத்துவத்துக்கு அகங்காரம்னு பெயர். அகங்காரம் அப்படிங்கிறது மூன்று வகையாகும்.
சாத்வீக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் அப்படின்னு. இதுல ராஜச அகங்காரம் தனியா செயல்படுறது இல்லையா, சாத்வீக அகங்காரத்துக்கும் தாமச அகங்காரத்துக்கும் துணை புரிஞ்சு செயல்படுமா. அதனால எம்பெருமானுடைய சரீரத்துல தாமச அகங்காரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு உண்டு, சாத்வீக அகங்காரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு உண்டு, ராஜச அகங்காரம் ரெண்டுத்திலயுமே ஆசிரயமாக இருக்கும் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். இதுல தாமச அகங்காரத்தை எது குறிக்கும், சாத்வீக அகங்காரத்தை எது குறிக்கும்? தாமச அகங்காரத்தை குறிப்பது அவன் கையிலே இருக்கும் சங்கு, சாத்வீக அகங்காரத்தை குறிப்பது அவன் ஏந்தி இருக்கும் வில் சார்ங்கம் அப்படிங்கிறது. இப்படி இந்த அகங்காரங்கள் மேல விகாசம் அடைகிறது. தாமச அகங்காரம் அப்படிங்கிறது என்னவாக ஆகிறது அப்படின்னு பார்த்தா, இந்த அஞ்சின் கூட்டம்னு நாலு பார்த்தோம் இல்லையா, அதுல ரெண்டு கூட்டங்கள் தாமச அகங்காரத்திலேருந்து கிளம்புறது, ரெண்டு கூட்டங்கள் சாத்வீக அகங்காரத்திலேருந்து கிளம்புறது. தாமச அகங்காரத்திலேருந்து கிளம்புற கூட்டங்கள் அஞ்சு தன்மாத்திரைகள், அஞ்சு பூதங்கள். இந்த தன்மாத்திரைகள் பூதங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, தன்மாத்திரைகள் தான் ஸ்பர்ஷம், சப்தம், ரூபம், ரசம், கந்தம் அப்படிங்கிறது. அஞ்சு பூதங்கள் மிக பிரசித்தம், ஆகாசம், வாயு, தேஜஸ், அப்பு, பிருத்திவி. இப்படி இந்த பத்தும் இந்த தாமச அகங்காரத்திலிருந்து கிளம்பிது. தாமச அகங்காரம் எதனால நமக்கு குறிக்கப்பட்டிருக்கு, எம்பெருமான் கையில இருக்கிற சங்குனால. இந்த சங்குலேந்து என்ன உண்டாகும், சப்தம் உண்டாகும். சப்தம் அப்படிங்கிறது தான் முதல் தன்மாத்திரை. இந்த இடத்துல இந்த தொடர்பை சங்கதியை நாம் நன்கு கவனிக்கணும். சங்குலேந்து சத்தம் கேட்கிறது, சப்தம் உண்டாகிறது, அதே போல சப்த தன்மாத்திரை உண்டாகிறது தாமச அகங்காரத்திலிருந்து. இந்த தன்மாத்திரைகள் ஒண்ணு ஒண்ணும் ஒரு ஒரு பூதத்தை உருவாக்கும். இப்ப சப்த தன்மாத்திரையிலிருந்து ஆகாசம்ங்கிற பூதம் வருது, ஆகாசம் அப்படிங்கிற பூதத்திலிருந்து இன்னொரு தன்மாத்திரை வருது, அது என்னன்னு கேட்டா ஸ்பர்ஷ தன்மாத்திரை. ஸ்பர்ஷ தன்மாத்திரையிலிருந்து வாயு வருது, வாயுங்கிற பூதம் வருது, வாயுவிலிருந்து ரூப தன்மாத்திரை, ரூப தன்மாத்திரையிலிருந்து தேஜஸ்ங்கிற பூதம், அதிலிருந்து ரசம் அப்படிங்கிற தன்மாத்திரை, அதிலிருந்து அப்பு அதாவது ஜலம் அப்படிங்கிற பூதம், அதிலிருந்து வாசனைங்கிற தன்மாத்திரை, அதிலிருந்து பிருத்திவிங்கிற பூதம். இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு தொடுக்கப்பட்டதாக இருக்கிறது இந்த அஞ்சு தன்மாத்திரைகளும் அஞ்சு பூதங்களும். எப்படி ஒரு மாலை தொடுக்கப்பட்டதாக இருக்குமே இருக்குமோ அதே போல இப்ப எம்பெருமான் கிட்டக்க தொடுக்கப்பட்ட மாலையாக எது இருக்கிறது, வனமாலை அப்படின்னு அவன் தரித்திருக்கிற அற்புதமான வர்ணமயமான மாலை இருக்கிறது. இந்த வனமாலை தான் அஞ்சு தன்மாத்திரைகளுக்கும் அஞ்சு பூதங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறதாம். வனமாலை அப்படிங்கிறது தன்மாத்திரைகளுக்கும் பூதங்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. மேல இந்த சாத்வீக அகங்காரத்திலிருந்து அஞ்சின் ரெண்டு கூட்டங்கள் கிளம்பித்துன்னு சொன்னோமே, அது என்னது? சாத்வீக அகங்காரம் அப்படிங்கறத எது குறிக்கிறது, எம்பெருமானுடைய வில் சார்ங்கம் குறிக்கிறதுன்னு பார்த்தோம். வில்லிலிருந்து என்ன கிளம்பும், அம்புகள் கிளம்பும். அதனால பத்து அம்புகள் பத்து விஷயங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறதாம். அந்த பத்து விஷயங்கள் என்ன, அவைதான் இந்திரியங்கள், அஞ்சு கர்மேந்திரியங்கள், அஞ்சு ஞானேந்திரியங்கள். இந்த இந்திரியங்களை கொண்டுதான் நாம் ஒரு செயலை செய்ய முடிகிறது, அல்லது ஒரு செயலை பத்தி உணர முடிகிறது. ஆக ஒரு இலக்குக்கு நோக்காக செல்கிறது இந்த இந்திரியங்கள். அதனால சரங்கள், அம்புகள் இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது எம்பெருமானிடத்தில். ஆக பத்து இந்திரியங்கள் எம்பெருமானுடைய சார்ங்கத்திலேந்து கிளம்பின பத்து பானங்களாக ஆகிறது அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். இதோட 23 தத்துவங்களை பத்தி சொல்லி ஆயிடுத்து. 24வது தத்துவம் எது, மனசு அப்படிங்கிற இந்திரியங்களுக்கு தலைவனானவன். இந்த மனசு எப்படி இருக்குமா, ஒரு இடத்துல ஸ்திரமா நிக்கவே நிக்காதாம், அப்படியே சுத்தின்றே இருக்குமா. அதனால எம்பெருமான் கிட்டக்க என்னது சுத்தின்றே இருக்கு, அதுதானே மனசுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். எம்பெருமான் கிட்டக்க எப்பொழுதும் சுத்தின்றே இருக்கிறது அவர் கையில இருக்கிற சுதர்சன சக்கரம்.
இந்த சுதர்சன சக்கரம் தான் மனசுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார் மகரிஷி. இப்ப ரொம்ப அழகாக இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றார். இந்த ஜீவன் அப்படிங்கிறவன் இதையெல்லாம் நன்கு உணரணும்னா அவனுக்கு நல்ல ஞானம் வேணும் இல்லையா? அந்த ஞானம் அப்படிங்கிறது எம்பெருமான் கிட்டக்க இருக்கிற எந்த ஆயுதத்தால காட்டப்படுறது அப்படிங்கறதையும் சொல்றார். எம்பெருமான் கிட்டக்க நாந்தகம் அப்படிங்கிற வாள் இருக்கிறது. அந்த வாள் தான் ஞானத்துக்கு எடுத்து காட்டாம். அந்த வாளுக்கு மேல ஒரு மூடி இருக்கிறது, ஒரு கவர், ஷீத் அப்படின்னு சொல்லுவா. அதுதான் அஞ்ஞானமாம். அஞ்ஞானமாகிற மூடி இருந்தா ஞானம் மறைஞ்சி இருக்கு. அதை எடுத்துட்டோமானால், நீக்கிட்டோமானால் ஞானம் பளிச்சுன்னு தெரியறதாம். இப்படி எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கிற ஆயுதங்களும் ஆபரணங்களும் ரொம்ப அழகாக எல்லா தத்துவங்களுக்கும் இருப்பிடங்களாக இருக்கிறது அப்படிங்கறத அழகா சொன்னார் மகரிஷி. மகரிஷி சொன்ன விஷயத்த சுவாமி தேசிகன் எடுத்து அமைக்கிற சுருக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யம். சுவாமி சொல்றார், புருடன் மணிவரமாக பொன்றா மூல பிரகிருதி மருவாக மான் தண்டாக தெருள் மருள் வாழ் மறையாக ஆங்காரங்கள் சாங்கம் சங்காக மனம் திகிரியாக இருடிகங்கள் ஈரைந்தும் சரங்களாக இருபூத மாலை வனமாலையாக கருடனுருவா மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்றனைத்தும் காக்கின்றானே. எம்பெருமான் கரிகிரி மேல நின்று எப்படி காக்கிறான் அப்படிங்கறத அழகா சொல்றார். எம்பெருமான் தான் எல்லாத்துக்கும் உடையவன், அதனாலேயே எல்லாத்தையும் காப்பாத்துறவனாக ஆகிறான். எப்படி உடையவனாக இருக்கிறான்? இந்த புருடன் அப்படிங்கிற ஜீவனை மணிவரமாக வச்சிருக்கான். புருடன் மணிவரமாக இந்த மூல பிரகிருத்தியை மருவாக ஸ்ரீவத்சமாக வச்சிருக்கான். பொன்றா மூல பிரகிருதி மருவாக ஞானமும் அஞ்ஞானமும் வாளும் அதுக்கு மேல இருக்கிற மூடியாகவும் ஆகிறது. தெருள் மருள் வாழ் மறையாக அகங்காரங்கள் சார்ங்கமாகவும் சக்கர தங்கமாகவும் ஆகிறது. ஆங்காரங்கள் சார்ங்கம் சங்காக இந்த மனசு அப்படிங்கிறது சக்கரமாக ஆகிறது. மனம் திகிரியாக இந்திரியங்கள் பத்தும் சரங்களாக ஆகிறது, பானங்களாக ஆகிறது. இருடிகங்கள் ஈரைந்தும் சரங்களாக எம்பெருமானுடைய வனமாலையானது தன்மாத்திரைகளாகவும் பூதங்களாகவும் ஆகிறது. இருபூத மாலை வனமாலையாக இப்பேற்பட்ட எம்பெருமான் கருடனுருவா மறையின் பொருளாம். இந்த மறையின் திரண்ட பொருளான எம்பெருமான் கண்ணன் கரிகிரி மேல நின்று நம்மை காப்பாத்துறான் அப்படின்னு அழகா அனுபவிக்கிறார் சுவாமி. இந்த அத்தியாயத்தை வாஸ்டுட்டு அடியனுடைய பிராச்சாரியன் ஸ்ரீ ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி குருவாயூருக்கு எம்பெருமான சேவிக்க போயிருந்தாராம். அப்போ எம்பெருமான் கையில ஒரு தாமரை இருந்ததை சேவித்தார். எல்லா ஆயுதங்களை போல ஆபரணங்களை போல இந்த தாமரையும் எம்பெருமான் தரிச்சின் இருக்கானே, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தார் சுவாமி. அவர் ஆசுகவி அவருக்கு அழகிய ஒரு கற்பனை தோன்றித்தான். அதை ஸ்லோகமாக பாடுகிறார். நாளஸ்ய மூலம் சரணாங்குலிபியாம் பத்மம் பிரசூனம் பரபங்கஜேன கிருண்ணன் கிரகீதம் ஹிருதயாம் புஜம் நு மதியமாவேதயசீதி மன்யே. அவர் சொல்றார், இந்த தாமரை அப்படிங்கிறது நம் போன்ற ஜீவர்களுடைய ஹிருதய தாமரையாம். இந்த ஹிருதய தாமரையை நாம் எம்பெருமானுக்கு இருப்பிடமாக வைக்க வேண்டும். அந்த ஹிருதய தாமரையால எம்பெருமான தரிக்கணும். ஆனா நம்ம அப்படி செய்யறதில்லை. அதனால எம்பெருமான் என்ன பண்ணினானாம், இந்த தாமரையை அதாவது நம்மளுடைய ஹிருதயத்தை அவனுடைய கையில வச்சுண்டு விட்டானாம். அவனுடைய கையில வச்சுண்டு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவன் திருவடி கிட்டக்க அந்த தாமரையோட தண்டை கொண்டு போறானாம். குருவாயூர்ல இந்த படங்கள் எல்லாம் நாம் சேவிச்சோமானால், குருவாயூர் அப்பனுடைய படங்களை, அவன் கையில இருக்கிற தாமரை அவன் திருவடி வரைக்கும் நீண்டு இருக்கும். அந்த தண்டு அவ்வளவு தூரம் நீளமாக இருக்கும். அந்த ஹிருதய தாமரையை அவன் திருவடி கிட்டக்க அழிச்சுண்டு போறானாம் எம்பெருமான். நமக்கு அந்த நல்ல ஞானத்தை ஊட்டி ருச்சியை ஊட்டி அவன் கிட்டக்க தானே கொண்டு போகிறானாம். அதை எப்படி செய்கிறான் அப்படிங்கிற சுவாரஸ்யத்தையும் சொல்றான். இந்த தாமரைங்கிறது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தா, எம்பெருமான் தரிச்சுட்டு இருக்கிற சக்கரத்துக்கு உடனே இருக்கு. சக்கரம் முடிந்த உடனே இருக்கு, அதாவது சக்கரத்துக்கு ஜஸ்ட் கீழே இருக்கு. அந்த சக்கரம்ங்கிறது இந்த மனசுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொன்னோம். நம்மளுடைய மனசை கட்டுப்படுத்தி அதை தன்வசப்படுத்தி
நம் ஹிருதய தாமரையில அவன் ஏறி அவன் திருவடி கிட்டக்க நம்மளுடைய தியானத்தை கொண்டு போகிறான் எம்பெருமான் அப்படிங்கறதை சொல்லும் அழகிய ஸ்லோகம் இது. இது இந்த அத்தியாயத்தை வாசிச்சுட்டு ஸ்ரீநிதி சுவாமி நமக்கு கொடுத்த அழகிய ஒரு அனுபவமாக ஆகும். இந்த அஸ்திர பூஷணாத்தியாயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம் விஷ்ணு புராணத்துல. இத வாசிச்சா பெரிய புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்றார் மகரிஷி. எப்பேற்பட்ட புண்ணியம் தெரியுமோ, 12 வருஷங்கள் கார்த்திகை மாசத்துல புஷ்கர ஸ்நானம் ஒருவன் செய்வானால் அவனுக்கு என்ன பலன் கிட்டுமோ அதே பலன் இந்த அத்தியாயத்தை பத்தி கேட்டாலோ அதை வாசித்தாலோ கிடைக்கும் அப்படிங்கிறார் மகரிஷி. கார்த்திக்யாம் புஷ்கர ஸ்நானேன துவாதசாப்தேன யத் பலம் ததஸ்ய ஸ்ராவணாத் சர்வம் மைத்ரேயாப்னோதி மாணவஹா. இப்படி புஷ்கர ஸ்நானத்தை நமக்கு பலனாக கொடுத்த பராசர மகரிஷியின் திருவடியில் போற்றி பாடி இந்த அத்தியாயத்தை முடித்துக் கொள்வோம்.